கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதற்கும் தீ வைப்பதற்கும் நபர்களை ஒருங்கிணைத்து 59 சமூக வலைதள கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் பல கணக்குகளில் இடப்பட்ட பதிவுகள் தொடர்பில் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றன. குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் ஆகியோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர். இன்று பிற்பகல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவரும் ஓய்வு பெற்ற உயர் நீதியரசருமான ரோஹிணி மாரசிங்க தெரிவித்துள்ளார். வட்டரக சிறைச்சாலை கைதிகள் சிலர் கடந்த 9 தேதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்வதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தினகோன் நாளைய தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார்.